வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் இதில் கொஞ்சம் விதைகளை போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த களை எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வேணுங்கிற காய்கறிகளை பறிப்போம் அப்படின்னு பறிச்சிக்கிட்டு இருக்கோம். இதான் முள்ளு கத்திரிக்காய். இன்றைக்கி இது பார்க்கவே முடியறதில்ல, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சும்மா ஒரே ஒரு கத்திரிக்காய் பார்த்தோன்னே ஆசையாக இருந்தது, எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி இங்கேருந்து பறிக்கிற காய்கறிகள் தான் இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். கரும்பு வந்து பொங்கலுக்கு படைச்சிட்டு வெட்டி நட்டோம். அடுத்த பொங்கலுக்கு வந்து நம்மளே இங்கே அறுவடை பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு. சும்மா அந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திகளில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பயிர் பண்ணிக்கிட்டோன்னா கூட உரம் இல்லாத, பூச்சி மருந்து இல்லாத, இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள். ஏன்னா உணவு தான் மருந்து. அப்போது அந்த உணவே மருந்துன்ற கான்செப்டை வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் இடம் இருந்தால் கூட, இந்த இப்போ இதில் கம்பியில் அவரைக்காய் கொடி ஏற்றி விட்ருக்கோம். பூங்க இவங்க பறிச்சிக்கிட்டு இருக்காங்க. குடும்பம் சார், அதில் அந்த தட்டை கொடு. இதோ இப்போ வந்து இங்கே புதினா பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்பா வாசனை அப்படியே பயங்கரமாக இருக்குது. இதில் ஒரு துவையல் அரைச்சா சூப்பராக இருக்கும். இதோ அவரைக்காய், அப்புறம் வந்து இதோ பைத்தங்காய். ஸோ இதெல்லாம் வந்து இப்போது ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். தேங்க்யூ.